ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு யூடியூப் வீடியோ ஆட் ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சேனலை நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் சேனலில் இருக்க அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்க ப்ராடக்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூடியூப் மூலமாக விளம்பரம் பண்ணுறது, ஓகேங்களா? யூடியூப் சேனலில் டிஸ்பிளே பண்ணுறது, மற்ற கூகுள் சேனல்லாம் வராது, சர்ச் இன்ஜினில் வராது, யூடியூப்பில் மட்டும்தான் இந்த வீடியோ பப்ளிசிட்டி ஆகும், ஓகேங்களா? இந்த யூடியூப் ஆட்ஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி கம்பெனி நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப் வீடியோ, எந்த யூடியூப் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த இமெயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாம்ஸ்லாம் கிடையாது. எந்த யூடியூப் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்களே ப்ரமோட் பண்ண முடியும், ஓகேங்க? ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி எடுக்கேன். இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் இமேஜ் கொடுக்குறேன், ஹெட்டிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் அங்கே யூடியூப் சேனலில் என்ன ஹெட்டிங் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஹெட்டிங் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மல் ஹெட்டிங்கும் கொடுக்கலாம். இந்த ஹெட்டிங்லாம் நீங்கள் கொடுக்க சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், ஓகேங்களா? இந்த அடல்ட் ஓரியன்டாகவோ இல்லைனா ஒரு கரப்ஷன் ரிலேட்டடாகவோ மக்களோட மனநிலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லீகலான ஒரு டாபிக்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட் ரிஜெக்ட் ஆகிடும், திருப்பி ரீ அப்ரூவல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 50 ரூபா கூட செலவு பண்ண முடியும், சரிங்களா? 50 ரூபாய்க்கு கூட நீங்கள் விளம்பரம் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக நாங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நாளடைவில் இப்போ இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்போ வந்து 8000, 10000க்குலாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 20,000 இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்கிறதுனால நாங்கள் அதை அவங்களுக்கே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்க பீப்பிள்ஸ் அவங்களுக்குள்ளே ட்ரெயின் பண்ணி கைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, மொபைல்னா எப்படி இருக்கோ, டெஸ்க்டாப்பில் என்ன பார்க்குறீங்க, லேப்டாப்பு கம்ப்யூட்டரை பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கோ, ஸ்க்ரீன் ஆடுன்றதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து வீடியோ ஆட் முடித்த உடனே லொக்கேஷன். இப்போ நீங்கள் தமிழ் ஆட் கொடுக்குறீங்க, தமிழ் மக்கள் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் சென்னை பீப்புள்னால் நீங்கள் சென்னை பீப்புளுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே காட்டும். அவங்க நார்த் இந்தியனாகவும் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு காட்டும். இப்போ இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் தமிழில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது காட்டும், ஓகேங்களா? அடுத்து டெமோகிராஃபிக், டெமோகிராஃபிக்கில் ஆண்கள் பார்க்கணுமா, பெண்கள் பார்க்கணுமா, எந்த ஏஜினர் பார்க்கலாம், இப்போ நாட் பேரண்ட்டு, பேரண்ட்டு, அன்னோன், இது மோஸ்ட்லி எல்லாமே செலக்ட் பண்ணுறாங்க. இந்த அன்னோன்னுங்கிறது அவங்க தன்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை செட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த்லாம் அவங்களெலாம் தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அக்சசரிஸ், நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் விற்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இதில் இருந்தால் போடுங்க, இல்லைனா அது சர்வீஸ் என்ன சர்வீசஸ்ன்னு நீங்கள் கே காட்டுது, ஓகேங்களா? இதில் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மீடியாவில் வரும். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 ரூபா இல்லை ஒரு நாளைக்கு 10 ரூபா. இப்போ நான் இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு செட் பண்ணுறேன், ஓகேங்களா? பிட் எப்படி வரும்னா, ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா 1 ரூபா எடுக்கலாம், 40 பைசா எடுக்கலாம், 50 பைசா எடுக்கலாம், 5 ரூபா எடுக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா எடுப்பாங்க ஒரு கிளிக்கு, ஓகேங்களா? டிமாண்டை பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ அது ஏலத்தில் அந்த ஆக்ஷன் மாதிரி தான் போகும் அது பிட்டிங்கு, ஓகேங்களா? அதனால பிட்டுன்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு, கம்பெனி சார்ஜஸ்ன்னு போடாமல், ஓகேங்களா? அடுத்தது இந்த பேஜ் வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆட் குரூப்ஸ், ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இதில் அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கான கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி வீடியோஸ் என்ன வீடியோன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அது வேலை முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். நம்ம யூடியூப் வீடியோஸில் டேக்குங்கிற வார்த்தை ஒன்று வச்சுருப்பீங்க தெரியுங்களா, அந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அதுக்கு பதிலாக அந்த கீவேர்ட்ஸ் வந்து 500 வார்த்தைகளுக்கு தானே கொடுக்க முடியும். இப்போ அதிகமாக வேணும்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வேணுமோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு இந்த ரியாக்ஷன், ஓகேங்களா? இது பாடி ரியாக்ஷனு, ஃபேஸ் ரியாக்ஷன் ஃபார் சினிமா ரிலேட்டடு வருன்றதுனால அதுக்கான டாபிக்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணணும். இதில் இருக்கிற ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா கீவேர்ட் பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா? டிஸ்பிளே வீடியோ கீவேர்ட்ஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது. இதே நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படின்னா வேறு ஒரு ப்ரொசீஜர்ஸ், அதை நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் என்ன சொல்ல, ஃபஸ்ட் கீவேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கான விதங்கள்லாம் இருக்குது. இந்த பேஜ் நான் லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இது என்னதுன்னா இப்போது கீவேர்ட்ஸ் என்னன்னு தெரியாது நமக்கு இல்லைங்களா? ஸோ பப்ளிக் அதிகமாக என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களை வெப்சைட்டில் போய் பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 லைன் வரணும், ஓகேங்களா? பேராகிராஃப் மாதிரிலாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும்.
ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பே ஒன் பை ஒன் லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் ஆகிடும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகும், அதாவது அக்செப்டே ஆகாது, சேவே ஆகாது, கீவேர்டு உள்ளே போய் ஃபார்மே ஆகாது உங்களுக்கு. இந்த கீவேர்ட்ஸ் இதுலன்னு இல்லை, கீழே உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் இந்த டாப்பிக்கை டைப் பண்ணி அது ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் யாராவது கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்களா, யூடியூபில் சர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட நீங்கள் பார்த்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த கமலாம் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கிளிக்குக்கு 3 ரூபா வரையும் இந்த இந்த டாபிக் சர்ச் பண்ணுறவங்களுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம். ஓகேங்களா. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து இந்த வார்த்தைகள் சர்ச் பண்ணால் நீங்கள் கீவேர்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, அதாவது அந்த கீவேர்ட்ஸுக்கு எதுவும் நம்ம வீடியோ காட்டக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு அஜித்தை பற்றி பேசுகிறாங்க, இந்த சினிமா செக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த இடத்துல இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு கிரிக்கெட் ஸ்கோருன்னு யாரோ டைப் பண்ணாங்கன்னா இந்த வார்த்தைக்கு இது காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே நம்ம இங்கே கொடுத்துப்போம். ஓகேங்களா. மெயினாக என்ன மாதிரி நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வரும் அப்படின்னா அஜித்தை பற்றி சர்ச் பண்ணுவாங்க, ஆனால் அஜித்தோட ஃபேஸ் ரியாக்ஷன், அஜித் மூவிஸ்க்கான ஃபேஸ் ரியாக்ஷனை பற்றி யாரும் பேசலை அப்படின்னா அந்த இடத்துல இது நம்ம வீடியோ காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டர், அதாவது என்ன மாதிரி டைப் ஆஃப் செக்டர்ஸ். இப்போ உங்கள் யூடியூப் வந்து எப்பவுமே நம்ம வெப்சைட்டு நம்மளுடைய ஃபோன் எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி மீடியா நீங்கள் வந்து அதிகமாக சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறீங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறீங்களான்னு பார்ப்பாங்க. அதை தான் நீங்கள் அங்கே உங்களுக்கு ஆட் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க, என்ன மாதிரி பீப்புளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கம்பெனிலாம் அலைன் பண்ணியாச்சு. இப்போ நியூ கம்பெனி கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக வேறு எதாவது வேணும்னாலும் இப்போ வெப்சைட்டு கிளிக் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆடு, அதாவது சேல்ஸ் ஆகணும்னு சொல்லி பண்ணுவீங்க, இல்லை வியூவர்ஸ் வரணும்னு சொல்லி கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். மொத்தம் இது 3 ரோ வரும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து உங்களுக்கு ஒரு செட்டப் காமிச்சிருக்கோம், செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சப் ரோ காட்டும். இப்போ பில்லிங் செட்டப் பண்ணிடலாம். இப்போ பில்லிங் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ஆல்ரெடி ஒரு இந்த கூகுள் பே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் இப்போ நம்ம வந்து மேனுவல் பேமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அக்செப்ட் ஆகும், ஆனால் அது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜஸ் போடுவாங்க, 50 ரூபா 50 ரூபா ஒரு ஒரு ஸ்வைப்புக்கும் போடுவாங்க. ஆனால் மேனுவல் பேமெண்ட்டில் செலக்ட் பண்ண கூகுள் பே எடுத்துக்கோங்க. கூகுள் பே எடுத்துகிட்டு மேனுவல் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் ஐபி அட்ரஸ் வரும். ஓகேங்களா. இந்த கூகுள் ஆட்ஸ் இந்த யூனிக் விர்ச்சுவல் அக்கௌண்ட் நம்பர்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜிபேக்கு போயிடுவேன். இப்போ நான் ஜிபேக்கு போயிட்டு அந்த அமௌண்ட் பே பண்ணேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வரும். இப்போ எனக்கு 0 தானே காட்டுது. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு பணம் வந்து சேரணும். ஓகேங்களா. எவ்வளோ அனுப்புகிறோமோ, இப்போ நான் 10 ரூபா அனுப்புகிறனாலும் அந்த 10 ரூபா இங்கே வந்துடும், ஆனால் உடனே வராது. ஒரு 12 ஹவர்ஸ் டைம் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இப்போ நான் அந்த கூகுள் பே உங்களுக்கு மெத்தட் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த ஜிபே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே பிஸ்னஸ் லிஸ்டிங்குன்னு வரும் மேலே. ஓகேங்களா. ஸ்டார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் இது ப்ரீவியஸாக ஒரு தடவை ஒன் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸோட ஐக்கானை இங்கே காட்டும். நீங்கள் ப்ரீவியஸாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஆட்ஸோட ஐக்கானை உங்களுக்கு இங்கே காட்டும் சரிங்களா. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால பிஸ்னஸில் போயிட்டு ஆட்ஸுன்னு டைப் பண்ணுங்கள், ADS. ஓகேங்களா. ஆட்ஸன்ஸு ஆட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்கிறீங்க. ஆட்ஸுன்னு டைப் பண்ணுங்கள். ஆட்ஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் விஏஎன் நம்பரை உங்களுக்கு அங்கே எடுத்தீங்க இல்லைங்களா, அக்கௌண்ட் நம்பர் விச் ஐடி நம்பரு, அந்த என்ட்ர ஐடி நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. ரெண்டு இடத்துல பே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட் அக்செப்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி பே பண்ணுறீங்களோ
இப்போ நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி பே 50 ரூபீஸ் பே பண்ணுறேன். ஸோ அந்த 50 ரூபீஸ் அங்கே போயிட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறேன்னா நாளைக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நாளையிலேருந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா பட்ஜெட் செட் பண்ணேன் இல்லைங்களா, அப்போ 5 நாளைக்கு ஆடு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ எத்தனை பேர் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 40 பேர் பார்த்தாங்க, 90 பேர் பார்த்தாங்க. 45 பைசா சார்ஜ் பண்ணாங்க ஒரு அக்கௌண்ட் ஒரு வியூவர்ஸுக்கு ஓகேங்களா. 90 வியூவர்ஸ் வந்தது அந்த சேனலுக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மோடு ஸ்டாப் மோட்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பட்டன் இருக்கும் ஓகேங்களா. அந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பாஸ் மோடு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. பாஸ் மோட் பண்ணணுங்கன்னா எப்படி பண்ணணுங்கிற ஸ்க்ரீன் இமேஜ் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.